வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 8 வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5-3 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, படத்தில் கோணம் 1 சர்வசமம் கோணம் 2. இதில் பாருங்கள், கோணம் 1 கோணம் 2 சர்வசமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோணம் 3 கோணம் 4 சர்வசமமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன நிரூபிக்கணும் பாருங்கள், முக்கோணம் MUG இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் TUP இந்த முக்கோணமும் சர்வசமம்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? சர்வசமம் நம்ம நிரூபி என்ன செய்யணும், ரெண்டு பக்கங்கள் சர்வசமம் அல்லது ஒரு கோணம் சர்வசமமாக இருக்கணும், அப்படிலாம் 3 பக்கங்கள் சர்வசமமாக இருக்கலாம், அப்படிலாம் 3 கோணங்கள் சர்வசமமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை பயன்படுத்தி நம்ம நிரூபிக்க போகிறோம். இப்போது முதல் நிபந்தனை என்ன பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, கோணம் 1 சர்வசமம் கோணம் 2 எனில். இது வந்து அவங்கள கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கோணங்களும் சர்வசமம்னா இந்த இரு கோணங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம், இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிரே இந்த பக்கமும் சர்வசமமாக இருக்கும். தேர்ஃபோர் இந்த இதுக்கு பேர் என்ன பாருங்கள், ஜியுன்ற பக்கமும் எந்த பக்கம், பியுன்ற பக்கமும் சர்வசமம். இதுக்கு வந்து என்ன காரணம், கோணங்கள் சமம் எனில் பக்கங்கள் சமம். கோணங்கள் சமம் எனில் பக்கங்கள் சமம் இதுதான் இதற்கான காரணம். சரியா? இப்போ பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கோணம் 3 கோணம் 4 சர்வசமம் எனில். இப்போ பாருங்கள், எது சமம், இந்த கோணமும் இந்த கோணம் சமம். அப்போ இரு சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கம், இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிரே இந்த பக்கமும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ பாருங்கள், எது எது, எம்யூவும் டியூயும் சர்வசமமாக இருக்கும். எம்யூ சர்வசமம், டியூ இங்கே என்ன எழுதுவீங்க, இதே மாதிரி இங்கே எழுதிங்க. சரியா? கோணங்கள் சமம் எனில் பக்கங்கள் சமம்னு இந்த இடத்துல எழுதிக்கங்க. நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவங்க கொடுத்துருந்த நிபந்தனைகளை வச்சு எந்தெந்த பக்கம் நம்ம சமம்னு கண்டுபிடிச்சோம், ஜியுவும் பியும் சர்வசமம், எம்யூவும் டியும் சர்வசமம் நிரூபிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரெண்டு முக்கோணமும் சர்வசமம்னு நம்ம நிரூபிக்கணும். ஈஸியாக நிரூபிச்சிடலாம் பாருங்கள். எந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட போகிறோம், முக்கோணம் எம்யூஜி மற்றும் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேரை மாற்றாம அப்படியே எடுத்துக்கலாம், முக்கோணம் TUP. இந்த முக்கோணத்தில் பாருங்கள், இந்த முக்கோணம் இதில் எது எது சமம் பாருங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம். இந்த முக்கோணத்தில் இந்த பக்கம் இந்த பக்கமும் சர்வசமம். என்ன பக்கம் பாருங்கள், அதுக்கு பேர் யூஜி. யூஜின்ற பக்கமும் அதுக்கு எந்த பக்கம், யூபின்ற பக்கமும் சர்வசமம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த ரெண்டு கோணமும் சமமாக இருக்குமா, ஏன்னா எம்பி டிஜி இது வந்து ரெண்டு நேர்கோடுகள், இரு நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் போது உண்டாகக்கூடிய குத்தெதிர் கோணங்கள் சமம். அப்போ இது வந்து குத்தெதிர் கோணம். எது கோணம், எம்யூஜி கோணம், எம்யூஜி சர்வசமமாக இருக்கும். எதுக்கு, இந்த கோணத்துக்கு என்ன பேர், கோணம் டியூபி ரெண்டும் எப்படி இருக்கும், சர்வசமமாக இருக்கும். என்ன காரணம், குத்தெதிர் கோணங்கள் சமம். என்ன காரணத்தை எழுதிக்கங்க, குத்தெதிர் கோணங்கள் சமம். அதுக்கடுத்து பாருங்கள், எது எது, இந்த பக்கமும் சமம், இந்த ரெண்டு பக்கமும் சமம். இதுக்கு என்ன பேர் பாருங்கள், எம்யூன்ற பக்கமும் டியூன்ற பக்கமும் சமம். எம்யூ சர்வசமம், எது டியூ சர்வசமம். இப்போ பாருங்கள், கணக்கே நமக்கு முடிஞ்சுது. இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் பாருங்கள், ரெண்டு பக்கங்கள் சர்வசமமாக இருக்குது, ஒரு கோணம் சர்வசமமாக இருக்குது. ரெண்டு பக்கங்கள் சர்வசமம், ஒரு கோணம் சர்வசமம். தேர்ஃபோர் என்னவாயிரும், என்ன கொள்கையின் படி, பக்கம் கோணம் பக்கம் கொள்கையின் படி எது வந்து வடிவத்தவை, சர்வசமம் எது வந்து சர்வசமம், முக்கோணம் எம்யூஜி சர்வசமம். எதுக்கு சர்வசமம், முக்கோணம் டியூபிக்கு சர்வசமம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.